சம்பவம் சூப்பர் ஸ்டார் சம்பவம்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ் சொன்னதில் கொஞ்சம் கூட மாற்று கருத்து கிடையாது. அப்படி வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஹுக்கும் டைகர்க்கா ஹுக்கும் அந்த ப்ரிவியூ நம்ம பார்த்தோம். ப்ரிவியூவே அவ்வளோ திருப்தியாக இருக்குது. பாட்டு ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. அப்படி மாதம் இருக்குங்க, அவ்வளோ மாதம் வந்து தலைவர் வந்து இருக்காரு. ஐயோ அப்படி தான் சொல்லணும். ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. இன்னும் வந்து அதை பார்க்குறத விட்டுனால வெளியே வர முடியல. சரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தால் அப்படி இருக்குது. ஸோ எடுத்தவொடனே தலைவருடைய வாய்ஸில் தான் ஆரம்பிக்குது. இங்கே நான் தான் கிங்கு, நான் வைக்கிறது தான் சட்டம் ரூல்ஸு, அதை நான் அப்பா மாட்டிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு எதமாக நீ வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும். ஏதாவது கடைசல் கொடுத்த வெட்டி கண்ணு துணமாக வெட்டி போட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் ரக்குடாக வந்து பேசுகிறாரு. பின்னாடியே பேக்ரவுண்டில் தலைவர் நடக்கிறது ஷூ அது இதுன்னு காமிச்சு மிரட்டுறாங்க, கண்ணாடியை சுரட்டுறாரு. அப்படி தலைவர் வந்து ஸ்டைலாக வந்து நடந்து வரத வந்து காமிக்கிறாங்க, கண்ணை காமிக்கிறத காமிக்கிறாங்க. நீங்கள் ஃபோட்டோஸாக பார்த்துட்டு இருக்கீங்களா, அது எல்லாமே அப்படியே வந்து உள்ளக்க வந்து நீங்கள் பார்த்து மிரண்டிருப்பீங்க. அதே மிரந்து போய் தான் நானும் இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். வாயிலேருந்து வார்த்தை வரல, புல்லரிச்சு போய் நிற்குது எனக்கு. ஸோ அப்படி ஸ்டைலாக வந்து கண்ணை வந்து சுற்றி விடுவார் பார்த்தீங்களா, லாஸ்ட்டாட்டு திரும்ப ஹுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வெறித்தனம். ஸோ அந்த ஸ்டைலு இன்னுமே அந்த கண்ணில் ஸ்டைலு பண்ணுறாரு, கையில் ஸ்டைலு பண்ணுறாரு, காலில் பண்ணுறாரு, ஷூவில் பண்ணுறாரு, எல்லாத்தையும் ஸ்டைலு பண்ணிக்கிட்டு இருக்காரு மனுஷன். எப்படி இருக்கு பாருங்களா அந்த வாய்ஸு, ரக்குடு வாய்ஸு. படம் வந்து தீயாக இருக்க போதுங்கிறதுக்கு வந்து இது வந்து ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக இந்த ஹுக்கும் பாடல் அமையும்னு நினைக்கிறேன். ஏன்னா அனிருத் அவர்கள் வந்து கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் முன்னாடி ஒன்று போட்டுட்டு போயிருக்காரு. 6 மணிக்கு எல்லாருமே சரி கூஸ் பம்ஸ் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகிட்டோமே ஆக்கிட்டாரே அப்படி தான் சொல்லணும். பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படியே அந்த ஹுக்கும் சாங்கு மியூசிக் அப்படியே வருது. அது ஒரு பெரிய ஒய்பை கிளப்புது. அப்படியே வந்து ஒரு வெறித்தனமான ஒரு இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒய்பை வந்து கிரியேட் பண்ணுது அந்த பிஜிஎம்ஐட்டு. ஸோ இது சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பிஜிஎம் தீம் ட்ராக் ஒரு பாட்டு தான். ஸோ ஹுக்கும் மிரட்ட காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து உண்மை. 17ஆம் தேதி திங்கக்கிழமை யார் யார் எங்கே இருப்பீங்களோ தெரில. இப்போ சாமான் வந்து வந்த உட்காந்துருங்க சரிங்களா, யூடியூப் முன்னாடி பாட்டை கேட்குறதுக்கு. ரொம்ப வெறித்தனமாக இருக்கேன். உங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் வைப்ஸு கூஸ் பம்ப்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பல அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.